சென்னையைச் சேர்ந்த சிவனடியார்கள் ஜனவரி 26 தேதி குடியரசு தினத்தன்றும் ஆகஸ்ட் 15 தேதி சுதந்திர தினத்தன்றும் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலமாக விளங்கக்கூடிய சிதம்பரம் நடராஜர் கோவிலின் ராஜகோபுரத்தில் தேசிய கொடி ஏற்றப்படுவது போல இந்த இரண்டு தினத்திலும் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ஆலய ராஜகோபுரங்களிலும் தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என்று 12 ஆண்டாக அண்ணாமலையாரை கிரிவலம் வரும் சிவனடியார்கள். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சென்னையைச் சேர்ந்த இந்த ஆலயங்கள் சுத்தம் செய்யும் பணி அறக்கட்டளையைச் சேர்ந்த சுமார் 350 மேற்பட்ட சிவனடியார்கள் கைலாய வாத்தியங்கள் இசைக்க சிவனடியார்களின் தலையில் சிவலிங்க திருமேனிகள், 12 திருமுறை பேழைகள், நடராஜர் திருமேனி, 63 நாயன்மார்களின் திருமேனிகளை தங்களது தலையில் சுமந்து கொண்டு பஞ்சாட்சர மந்திரம், சிவபுராணம் பாடிக்கொண்டு அனைத்து கோவில்களிலும் ஜனவரி 26 ஆகஸ்ட் 15 தேதியன்று அனைத்து திருக்கோவிலில் உள்ள ராஜகோபுரத்தில் தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என்றும் 12 ஆண்டாக நேற்று தெய்வப்பற்றுடன் தேசப்பற்றும் வேண்டுமென்ற எண்ணத்துடன் சிவனடியார்கள் கிரிவலம் சென்றார்கள். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு வயதானவர்கள் வரை சிவவாத்தியங்கள் இசைக்கு திருமுறை பாடல்களை பாடி தெய்வீக பற்றுடன் தேசப்பற்றும் வர வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்துக் கொண்டு கிரிவலம் சென்றார்கள். Yeah.